இந்தியாவில் அதிக அளவில் சீன ஆப்பிள்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த ஆப்பிள்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சீன இறக்குமதி ஆப்பிள்களுக்கு வரியை மத்திய அரசு குறைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது அடிப்படை ஆதாரமற்ற தகவல் என்றும் உறுதிபட தெரிவித்தார். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளை பின்பற்றியே அனைத்து இறக்குமதி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனாவில் ஏற்பட்டுள்ள மின்தடையால் அங்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் ஏற்றுமதிக்கு சாதகமாக அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நமது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு தற்போது அழைப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தொழில் முனைவோர் மிகுந்த நாடாக இந்தியா மாறி வருகிறது என்று விளக்கமளித்த அவர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நமது நாட்டில் அதிகம் உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவில் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தாா்.